ரயில் நிலையத்தில் தொடங்கப்பட்டுள்ள பைக் விடும் அதிக வரவேற்பு கிடைத்துள்ளது நாளுக்கு நாள் பெட்ரோல் டீசல் விலை அதிகரித்து வருவதாலும் காற்று மாசுபாடு பைக் மீதான மோகம் மக்கள் மத்தியில் சற்று அதிகரித்து வருகிறது அதன் காரணமாக திருச்சி உள்ளிட்ட நகரங்களில் இ பைக் விற்பனையகங்கள் தொடங்கப்பட்டுள்ளன திருச்சி சந்திப்பு ரயில் நிலையத்தில் இ பைக் வாடகை விடும் நடைமுறை செயல்பாட்டிற்கு வந்துள்ளது திருச்சி ரயில்வே நிர்வாகம் முன்னெடுத்துள்ள இந்த திட்டம் தனியார் நிறுவன பங்களிப்போடு கடந்த வியாழக்கிழமை முதல் ஆரம்பமாகியிருக்கிறது

பர் டே அந்த பேசிஸ்லேயும் ரெண்ட்டுக்கும் தராங்க இப்போ சேலும் பண்ணுறாங்க அந்த மாதிரி ரெண்டுக்கு தரும்போது அதை எடுத்துகிட்டு எனக்கு ரொம்ப கன்வீனியன்ட்டாக இருக்குது எடுத்துகிட்டு போகிறது வர்றது இப்போ நான் எதிர்ப்பு வாங்கிட்டு வரும்போது தான் பார்த்தா இங்கே பியூர் ஈவியில் வந்து இந்த ரெண்டல் பைக் மாதிரி வச்சுருந்தாங்க செக் பண்ணி பார்த்தேன் எனக்கு வந்து நான் பஸ்ஸில் தான் போகணும் தலைநகர் போகணும்னு மற்ற இடத்துக்கு போகணும்னு பஸ்ஸில் போவேன் ரொம்ப டிலே ஆகிடும் இப்போ இது வந்து ஹவர்லி பேக்கேஜ் அப்புறம் வீக்லி பேக்கேஜஸ் அப்புறம் ரெண்டு டெய்லி ரெண்டல்லாம் வச்சிருக்காங்க ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது எனக்கு பஸ்ஸில் ஸ்பெண்ட் பண்ணுறதோட இது வந்து ஈவிங்கிறதுனால எனக்கு எல்லா இடத்துக்கும் டக்குன்னு போயிட்டு வர முடியுது டக்குன்னு நான் வேலையை முடிச்சுட்டு திரும்ப நான் என்னோடய ஊருக்கு போகிறதுக்கும் ஈஸியாக இருக்குங்க அது இ பைக் ஒரு மணி நேரத்திற்கு வாடகை ஐம்பது ரூபாய் வசூலிக்கப்படுகிறது பன்னிரெண்டு மணி நேரத்திற்கு ஐநூறு ரூபாயும் இருபத்தி நான்கு மணி நேரத்திற்கு எழுநூறு ரூபாயும் வாடகையாக வசூலிக்கப்படுகிறது இ பைக் வாகனத்தை வாடகைக்கு எடுக்க வாடகை எடுப்பவரின் ஆதார் கார்டு மற்றும் ஓட்டுநர் உரிமம் நகலை கட்டாயமாக தாக்கல் செய்வது கட்டாயமாகும் கவர்மெண்ட்லேயே அப்ரோச் பண்ணாங்க இந்த மாதிரி நீங்கள் ரெண்டலில் கொடுங்க அப்படின்னு சொல்லி அதுக்காக நாங்கள் ஏற்பாடு பண்ணி பண்ணியிருக்கோம் இது வந்து அவர்லி பேசிஸில் ஃபிஃப்டி கொடுக்குறோம் பிளஸ் டெய்லி பேக்கேஜும் கொடுக்குறோம் வீக்லி பேக்கேஜும் கொடுக்குறோம் இப்போதைக்கு எப்படி இருக்குங்கிறத பார்த்துட்டு இதுக்கப்புறம் மக்களோட அபிப்பிராயத்தை தெரிஞ்சுக்கிட்டு இன்னும் கொஞ்சம் அபிவிருத்தி பண்ணலான் இருக்கோம் இபைக்கை வாடகைக்கு எடுக்க ஆயிரம் ரூபாய் முன்பணம் என்பது அதிகம் என்று வாடிக்கையாளர்கள் கூறி உள்ளனர் எனவே முன்பணத்தை குறைப்பது குறித்து இ பைக்கை வாடகைக்கு விடும் நிறுவனம் பரிசீலனை உள்ளதாக கூறப்படுகிறது உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ளைக்கான கிளிக் பண்ணுங்க